மாவட்டம் பூதலூர் அருகே அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது. பூதலூர் வடக்கு ஒன்றியத்தில் தோவூர், கோவிலடி மற்றும் திருச்சினம்பூண்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான எம் ரத்னசாமி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற பூதலூர் ஒன்றிய செயலாளர் ஜே கே களியமூர்த்தி, கழக நிர்வாகிகள் ஆற்காடு செந்தில்நாதன், பழமனேரி வேணுகோபால் மற்றும் ஊராட்சி கிளை செயலாளர்கள், கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. குருவிக்குளம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும், மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி முன்னிலையிலும் உறுப்பினர் உரிமைச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சண்முகையா, விவசாய அணி செயலாளர் பரமகுருநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் குளையநேரி மற்றும் ஆலங்குளம் அடுத்த ரெட்டியார்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை, தெற்கு மாவட்டம் தண்டராம்பட்டு கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சாத்தனூர் பகுதிகளில் உள்ள கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ராஜா என்கிற தேவராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு புதிய உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய மரணம் உள்ளிட்டவற்றை தடுக்க தவறிய விடியதிமுக அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் முருகன், வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் தரணிதரன், மாவட்ட நிர்வாகி சிவமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு 7வது வார்டு நகர கழகத்திற்குட்பட்ட நிர்வாகிகளுக்கு நகர செயலாளர் ஜே எஸ் செல்வம் ஏற்பாட்டில் புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு புதிய உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் சத்ய சிவகுமார், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கதர் சேனு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன், துணை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.